தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் சென்னை வெள்ள பாதிப்புகளில் திமுக அரசு முறையான முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளவில்லை என சாடினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு சென்னை மக்கள் மூன்று நாள்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் நிவாரணப் பணிகள் சிறப்பாக நடைபெற்றன என கூறினார் ஒரு சொட்டு கூட தண்ணீர் நிற்காது என கூறினர் என உதயகுமார் கேட்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையின்போது அப்போதைய முதல்வர் சென்னை சிங்கப்பூராகிவிட்டதாக கூறியதாக சேகர்பாபு விமர்சித்தார் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தான் அவ்வாறு எதுவும் பேசவில்லை என்றும் திமுக அரசு கூறியது குறித்து பேசுவோம் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே நேரு சென்னையில் மழைநீர் கால்வாய் மூலம் இருபது சென்டிமீட்டர் அளவு மழை பெய்தால் கால்வாய்கள் அதனை வெளியேற்றும் ஆனால் அதிக மழை பெய்ததால் தண்ணீர் தேங்கியது என விளக்கம் அளித்தார் ஆதிமுகவை பாஜகவின் அடிமை என்கிறீர்கள் நீங்கள் முப்பத்தி எட்டு எம்பிக்களை வைத்து எவ்வளவு நிதி பெற்றீர்கள் என உதயகுமார் கேள்வி எழுப்ப நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உங்களை போல் கை கட்டி நிற்காமல் மாநில நிதியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம் நிரந்தர தீர்வு காணவும் நிதி ஒதுக்கியுள்ளோம் என தெரிவித்தார் ட்ராக் உத்தரவாதம் ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை நியாயமான கட்டணம் இதுவே ட்ராக் உத்தரவாதம்